தாபம் யோகம் சேர்ந்த மனிதன் நானே, படித்தே உழைத்தே இன்று ஜாலியானே. நாளை என்பது எல்லாம் பொய்யடா, இன்றே வாழ்வோம் என்ஜாய் பண்ணுடா. Let the rhythm and music take control, 'cause we do what we want and we like what we do, and this whole jam is dedicated to you. Relax, baby. காலையில் சூரியன் வரும்போது தினம் பூக்கும் பூக்களை ரசிப்பேனே, நானொரு கவிதைகள் படிப்பேனே, என்னை மறப்பேனே. மார்கழி மாதத்து பணி போல சில காதல் எஸ்எம்எஸ் வருகிறது, படித்ததும் சில நொடி ரசிப்பேனே, பின்பு மறப்பேனே. இந்த கதவு சாலையில் மிதப்பேன், இந்த அழகு சோலையை ரசிப்பேன், அந்த சொர்க்கம் கூட இனி எனக்கு தேவையில்லை. கனவெல்லாம் என் லேப்டாப்பிலே இருக்கிறது, மூளைக்கு இங்கே வேலை இல்லை, எடை இருப்போ. பாஷைகள் ஆயிரம் இருந்தாலும் இங்கு எனக்கு தனி மொழி இருக்கிறது, கேட்டதும் எல்லாம் கிடைத்திடுமே, அடையுது போ. அந்த கடந்த காலத்தை மறந்தே இந்த புதிய உலகத்தில் பிறந்தே, இனி இந்த வாழ்க்கையே என்றும் நிலை going to Chennai? மீர் தெலுங்கு வாடா, பின்னே மலையாளி ஆனோம். Hey, say something, man. செப்பண்டே, கோவாக்கு பிசினஸ் மேட்டர் வச்சாங்க, வச்ச நாள் ஹைதராபாத் வச்சுனாங்க கதா, அப்படி மாட்டலாடுதா. ஓகே, பாய். ஓ, தெலுங்கு வாடா. பை சார்.
देवनगिरी को कब पहुंचेगी? अगर गाड़ी यही तेज से चली तो सुबह 6:30 से 7 तक पहुंच जाएगी। ஏன் இவ்வளவு லேட்? உனக்காக ஹாஃப் அன் அவர் சேட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கு தெரியுமா? சாரிடா கார்த்தே, இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்புறம் ஆபீஸ் ஒர்க்லாம் எப்படி போயிட்டு இருக்க? ஓகே, இந்த புது ஆபீசர் கொஞ்சம் டார்ச்சர் தான். சரி, நீ எங்க இருக்க? அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல போட்டோ அனுப்பு. நானும் 6 மாசமா கேட்டுட்டு இருக்கேன்ல. அந்த ரிஸ்க் எல்லாம் நான் எடுக்க மாட்டேன். வேணா பெங்களூருக்கு வா, சேர்ல மீட் பண்ணலாம். நேர்லையா? ஓகே, நெக்ஸ்ட் மண்டேவே நான் பெங்களூர் வரேன். உன் போன் நம்பர் கொடு, நான் அங்க வந்து பேசுறேன். சான்ஸே இல்ல. சரி, ஓகே, பை. நல்ல பிள்ளைங்களா இல்லாம போயிட்டாங்க. ஆனா கண்டிப்பா நாங்க நல்ல அப்பா அம்மாவா இருப்போம். இங்க பாருங்க,
பழைய கதையெல்லாம் பேசி எமோஷனல் ஆகக்கூடாது. நாம இப்ப பெங்களூர் போறோம். அங்க எனக்கு 40,000 சம்பளத்துல வேலை கிடைச்சிருக்கு. அங்க போய் நீ நாம சந்தோஷமா இருக்க போறோம். கொஞ்சம் வண்டியை நிறுத்தணும். நான் போய் மெடிசன் வாங்கிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கா? இல்லப்பா, ஒன்றும் வேண்டாம்ப்பா. சரி, இதை வந்துடுறேன். நிறைய பணம் கிடைக்கிறதுக்கு நீ தான் அருள் புரியணும் தாயே. குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங் மாப்பிள்ள.
ராத்திரி ஆபீஸ்ல கொசுக்கடி இல்லையே. மாமா நேத்து யாரும் ஆபீஸ்க்காக தட்டினாங்க, நான் திறக்கவே இல்லை. சபாஷ், அப்படிதான் பொறுப்புணர்ச்சியோட இருக்கணும். புரோக்கர் புண்ணிய கூடிய ஆபீஸ்னா மிலிட்டரி ஆபீஸ் மாதிரி. என்னையா இது, நம்பரே கிடைக்க மாட்டேங்குது. ஹலோ, எஸ் ஒரு 20,000 ருபீஸ்ல வாடகைக்கு ஒரு வீடு வேணும். மாப்ள நான்தாண்ட, நம்ம ஏரியா நல்லி கரெக்டாகி 20,000 ஏறவும் கூடாது இறங்கவும் கூடாது. அந்த மாதிரி வாடகையில வீடு இருக்கா? சரி சரி, வீட்டு நம்பர் வேணும். அப்படியா, ரைட், ஓகே. பார்த்து வந்திருக்கா, கூட்ட வந்து நீ அல்லேரு. சொல்லுங்க, நீங்க கேட்ட மாதிரி கரெக்டா 20,000 ஒரு அருமையான வீடு இருக்கு. பையன் வெயிட் பண்ற, வாங்க போலாம். வீட்டு நம்பர்? வீட்டு நம்பர் 8 சார். 8 நமக்கு செட் ஆகாது, 5னா ஓகே. என்ன வீட்டுல கூட இருக்கிறான், நம்பர் மேல உட்காந்து போறானா? டேய் பங்காளி, நான் தாண்டா, நம்ம ஏரியாவில கரெக்டா 20,000 ரூபாயில 5 நம்பர் வீடு ஏதாவது இருக்கா? அப்பா, என்ட்ரன்ஸ் அந்த பக்கம். சூப்பர், நான் பக்கம் கூட்டு வந்துறேன். ஓகே ஓகே சார், நீங்க கேட்ட மாதிரி கரெக்டா 20,000 ரூபாயில 5 நம்பர் வீடு ரெடியா இருக்கு. வாங்க உடனே போலாம். இருங்க இருங்க இருங்க, இங்க வாங்க. வாசல் இந்த பக்கம். கிழக்கு சார், ஈஸ்ட். வேஸ்ட், நமக்கு இந்த கிழக்கு வாசல் ஒத்து வராது. வடக்கு சைடு இருந்தா பாருங்களேன். சனி சட்ட போட்டு வந்து உட்கார்ந்துருக்கு. இருக்கா? ஓகேடா, ஒரு நிமிஷம் சார். நீங்க கேட்ட மாதிரி 20,000 ரூபாயில 5 நம்பர் வீடு, வடக்கு பார்த்த வாசல் வீடு ரெடியா இருக்கு சார். முடிச்சிடலாமா? முடியும் முடியும் முடியும். ஓகே, கம் ஃபாஸ்டா. பண்ண அதுக்குள்ள சார் சார், என்ன சார், 20,000 ரூபாய் வாடகைக்கு வீடு கட்டிங்க, நான் எல்லாம் பேசி ஓகே பண்ணிருக்கேன். நீங்க பாட்டு ஒண்ணு சொல்லாம போயிட்டே இருக்கீங்க. அது ஒண்ணு சார், ஏன் வர கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னா, அது வரைக்கும் ஏன் சும்மா இருப்பானேன்னு கொஞ்சம் டைம் பாஸ்க்கு பேசிட்டு இருந்தேன். வரட்டா? வராது. இதே அவங்க வேலை பண்ண வேலை அமிட்டாலும் கூலி அமிடாதுங்கிற மாதிரி எவ்வளவு வரலங்கிறதுக்காக என் காசுலயே டீ காப்பியை குடிச்சு விட்டு என் செல் பேலன்ஸே தேர்ந்து போயிட்டான். பேசியம்மா, ஒரு நல்ல பார்ட்டியா அனுப்ப மாட்டியா? பேசுறேன் விளையாடாத பிரியா, உன்னை பாக்குறதுக்காகவே வேலை இங்க ஷிஃப்ட் பண்ணி ஃபேமிலியோட நான் வந்திருக்கேன். நாளைக்கு நான் உன்னை பார்க்கணும். நாளைக்கு ஈவினிங் 5:00? ஓகே, எங்க மீட் பண்ணலாம்? எம்ஜி ரோட் சுப்பர்மார்க்கெட் வந்தா நாங்க வரேன். தட்ஸ் குட். என்ன Dressல வருவே? எல்லோ டீ-ஷர்ட் அண்ட் ஜீன். ஃபைன். நீ என்ன Dressல வருவே? ஆஹா, அது சர்ப்ரைஸ். நீ அங்க ரெஸ்டாரன்ட்க்கு வந்துடு, அங்க பாத்துக்கலாம். ஓகே, பை. ஏய், நீ சொன்ன எல்லோ கலர் டிஷர்ட் அவன் தான் வாழ நினைக்கிறேன். பிரியாடா, எனக்கு ஒரு மைட்ரிங் எனக்கு ஆனா நிக்கா, எட்லீஸ்ட் ஃபாலோடா.
எனக்கு ஒரு ஃபலூடா வித் ஐஸ்கிரீம் பில் மட்டாங்க. என்னடா பாக்குற, நான் தான் பிரியா. ஹலோ ஹலோ, நான் எங்க இருக்க? அங்க வளைஞ்சிட்டு இருக்க. நான் பிரியா. சும்மா இருங்கடி, ஆளாளுக்கு பங்கு போட்டு இருக்கீங்க கார்த்திக். நான் தான் பிரியா. டேய், என் வாய்ஸ் கேட்டுமா என்ன தெரியல? நான் தான்டா பிரியா. ஹலோ ஹலோ, யாரையும் நம்பாத, எல்லாரும் பொய் சொல்றாங்க. நான் தான் பிரியா. புதுசா பெங்களூர் வந்த உனக்கே எப்படின்னா, பெங்களூர்லயே இருக்க எங்களுக்கு எப்படி இருக்கும்? ஹலோ, உன்னால பிரியா யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியலையா? பில்லு 800 ஆயிடுச்சு, ஒழுங்கா கட்டிட்டு ஊருக்கு போய் சேரு. சாரி, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். பை. எக்ஸ்கியூஸ் மீ, உன் பேரு ஷாலினி, யூ ஆர் ஏஞ்சலினா. நீ தீபிகா, நீ மாலினி, நீங்கெல்லாம் இகேஆர் சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்றீங்க. உன் பேரு ஆர்த்தி, நீ எக்ஸ்போர்ட் கம்பெனி. பட் இந்த பிரியா தான் யாருமே கண்டுபிடிக்க முடியலப்பா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா நீங்க பிரியா இல்ல. அண்ணே வணக்கம். அண்ணே, நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாள லவ் பண்றோம்னே. பண்ணுங்க. 6 மாசத்துல கல்யாணம் வேற வரப்போதுனே. வரட்டும். 4000 ரூபாய் வாடகையில வீடு ஒண்ணு புடிச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும்னே. 4000 ரூபாய் வாடகையில தானே? ஆமாண்ணே. ஓகே, ஆனா 1 மாசத்து வாடகை எனக்கு கமிஷனா கொடுத்துருணும். வீடு பிடிச்சதுன்னா உடனே தரம்னே. வெரி குட். டேய், ஆபீஸ பாத்துக்க, நான் பாட்டிக்கு வீட்டு காமிச்சுட்டு வந்துறேன். வாங்க வாடா குட்டிமா. வாங்க வாங்க, வீட்டை பாத்தீங்களா, கோயில் மாதிரி இருக்கும். நீங்க சொல்ற 4000 ரூபாய் வாடகையில இப்படி ஒரு வீடு கிடைக்க ரொம்ப கஷ்டம். பார்த்தா பிடிக்கலன்னு சொல்ல முடியாது, அவ்வளவு அருமையா இருக்கும். ஹலோ, யாருப்ப? நான் இங்க ஒரு பாட்டிக்கு வீடு காமிக்கிறதுக்கு வந்திருக்கேன். ஆமாமா, ஒரு மணி நேரம் ஆகுமே, சொன்னா புரிஞ்சுக்கையா? ஏப்பா, நான் பார்ட்டி எங்க விட்டு அங்க எப்படிப்பா வர்றது? நான் ஒரு மணி நேரம் கழிச்சு பேசுறேன். வைனி, தொந்தரவு பண்ணாத, சும்மா வள வள இருக்கு. சரி, சின்ன தெரிஞ்சுக்க குடியிருக்க போற வீடு, நல்லா இருக்குமா இல்லையானு பாக்குறதுக்காக போயிருப்பாங்க. ஐயோ, ஏனப்பா என்னது, போய் 1/2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் ஆள காணும்? இன்னுமா வீட்டை பாத்துக்கிட்டு இருக்கான். பாக்கட்டும் பாக்கட்டும், எப்படியோ 1 மாசம் வாடகை நமக்கு கமிஷனா கொடுத்தா சரி. இன்னும் 3/4 மணி நேரம் ஆச்சு, இன்னும் ஆளு காணும். புரட்ட சத்த என்ன, வீடு பிடிச்சிருக்கா? அண்ணே, நீங்க தெய்வம் இருக்கட்டு இருக்கட்டும். பார்க்குக்கு போன பப்ளிக் தொல்லை, லாஜுக்கு போன போலீஸ் தொல்லை, சந்தோஷமா இருக்கலாம்னு ஒரு இடத்தை தேடி அலையாளுந்துகிட்டு இப்படி ஒரு இடத்தை அரேஞ்ச் பண்ணி கொடுத்து எங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரியை உருவாக்கி அதுக்கு காவலா இருந்தீங்களே, உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பனே. குட்டிமா, மாமாவுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுமா? நான் போயிட்டு வரேனே. அம்மா, உடம்புலோ வலிக்குதே. ஹலோ, எதுக்கு ஃபாலோ பண்றீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி நான் பிரியா இல்ல. ஓகே, நானும் அதான் சொல்றேன், நீங்க பிரியா இல்ல. தெரியுதுல, அப்ப எதுக்கு ஃபாலோ பண்றீங்க? நான் ஒன்னும் உங்களை ஃபாலோ பண்ணலையே. அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஐடி கார்டு மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க,
அதான் கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன். சரி ஓகே, அந்த பிரியா கிடக்குறா விடு, வேஸ்ட் ஃபிகர். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நாம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம. ஹலோ, உன்னை எனக்கு யாருமே தெரியாது, அப்புறம் எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆக முடியும்? அப்ப சாட்ல மட்டும் ஆறு மாசமா ஃப்ரெண்டா இருக்கியே. அது சாட்ல மாட்டினியா? மாவள உளறிட்டேனே. வேக பண்ணி சார். நீதான் வணக்கம் சார். நீங்க யாரு என்னன்னு ஒண்ணு சொல்லலையே. ஐ அம் கார்த்திக், இங்க ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில கன்சல்டன்ட்டா வர்க் பண்ணிட்டு இருக்கேன். திஸ் இஸ் மை கார். பிஎஃப்இஎஸ் எல்லாம் போக மாசம் 35,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன். உங்க பொண்ணு பிரியாவை 6 மாசமா எனக்கு தெரியும். வி ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாவோட பிறந்த நாள் July 12ங்கிறதுல இருந்து நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்கிறது வரைக்கும் எனக்கு தெரியும். தப்ப நினைக்கலன்னா ஸ்ட்ரைட்டா வந்துடலாமே. உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னா நான் உங்க பொண்ண கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறேன். உங்க பொண்ண கல்யாணம் பண்ணி கடைசி வரைக்கும் வாழணும்னு மனசுல பட்டுச்சு. அதான் நேர்லயே வந்துட்டோம். இது நான் உங்க பொண்ணு கூட 6 மாசமா சாட் பண்ணதோட பிரிண்ட் அவுட். இதெல்லாம் எதுக்கு தரேன்னா, உங்க பொண்ணு விஷயத்துல நான் எவ்வளவு ஜெனியூனா இருக்கேன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? எடுத்துக்கங்க. என்ன விஷயம் பா? உன் பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க டி. எதுக்கு பொண்ணு கேட்டா? வாட் நான்சென்ஸ். எழுந்துடா, எழுந்துடா, முதல்ல எழுந்துங்க. என்னடா உன் மனசு என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் கூட கொஞ்ச நாள் சாட் பண்ணன்றதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்க நினைச்சிட்டியா? யூ ராங். மரியாதையா வெளியே போடுங்க, இல்லனா போலீஸ் கூப்பிடுவேன். லவ் பண்றீங்கன்னு தான சொன்னேன். என்னது லவ் பண்றோமா? பெரியவங்க தானே நீங்க. என்ன எதுவும் தெரிஞ்சுக்காம முட்டாள்தனமா கிளம்பி வந்துட்டீங்களே, விசாரிக்க மாட்டீங்களா? இப்ப மரியாதையா கிளம்பல நடக்கிறது வேற. சாரிப்பா. ஏம்மா வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படியா பேசுறது? ஐயோ அப்பா, நேத்து தான் அவனை மீட் பண்ண, மத்தபடி எனக்கு அவனை தெரியாதுப்பா. தெரியாம தான் 6 மாசமா சாட் பண்ணிருக்கேன். உண்மைதான்ப்பா, சும்மா டைம் பாஸ்க்காக சாட் பண்ண, அதுக்காக கல்யாணமா பண்ணிக்க முடியும்? அப்பா அவன் பயங்கரமான கேடிப்பா. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதமா. அந்த பையன் யாரு தெரியுமா? அவன் ஒரு அனாதை. அது மட்டும் இல்ல, அவரை மாதிரி அனாதையா இருக்கிற ரெண்டு வயசானவங்க அப்பா அம்மாவை தத்தெடுத்திருக்காரு. சரி, அந்த பையனை திட்டினா ஓகே, அந்த பெரியவங்க என்ன தப்பு பண்ணாங்க அவங்களையும் திட்ட வச்சுட்டே அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும். மரியாதை போய் மன்னிப்பு கேட்டு வா. நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? சரி விடு, நான் போறேன். ஐயோ அப்பா. பிராண்ட் கடையில குடிச்சு விட்டு டீ கடை வாசல வந்து கொடுத்து விட்டுறேன். இவனெல்லாம் தரையோட தரையா வச்சு கரப்பா முச்சு நசுக்கிற மாதிரி நசுக்கணும். நல்ல டீயா போடுற. சரிங்கண்ணா, கண்ட பரதேசி பயல்களுக்கு போடுற மாதிரி போடாத. எனக்கு நல்ல பால் மாத்தி இலை மாத்தி இஞ்சிய நசுக்கி போட்டு சர்க்கரை ஜாஸ்தியா போட்டு போடு. ரேஞ்சே வேற. நான் உன் கடைக்கெல்லாம் வரணுங்கிற அவசியம் இல்லை, என்னமோ வந்திருக்கேன்னா உன் கடையோட அதிர்ஷ்டம் இல்ல. அதை வாட்சி எப்படி டைம் கா? இந்த முறை முடிக்கிட்டா கடிச்சு தின்றுவோம். உங்களுக்கு பரதேசியம் சொன்னது இவனே நினைச்சிட்டாங்க. ரொம்ப பேசிட்டமோ, கடைக்கு வாசிக்க வேண்டியதான். என்னடா பண்றது? எப்படி சோழன விரட்டிட்டு வந்து அடிப்பா போட்டுருக்க? முடியாது, அடி வாங்க முடியாது. எதையாவது பேசி ஃப்ரெண்ட் ஆயிட வேண்டியதான். இது டைம் என்னண்ணே? டைம் எட்டு
டைம் தானே கேட்ட, ஏன் சட்டை எல்லாம் பிடிக்கிறீங்க, ஏன் வெயிட் எல்லாம் பாக்குறீங்க? வயத்துல தந்து ரேசே நடக்குது. நீங்க கேட்ட இஞ்சிட்டி ரொம்ப முக்கியம்டா. யாருடா இருந்தாலும் நான் என்னடா தப்பா கேட்டேன், கொஞ்சம் பாருங்க. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அப்ப அது ஊத்து இல்லையா? ஏத்தா அட பாவி. ஏண்டா 1:30 எப்படி குத்துவா? அடே உள்ள வாங்க, வாமா உட்காருங்க. கார்த்திக் எங்க போயிருக்காரு? இன்னைக்கு தம்பிக்கு பிறந்த நாள், கோயிலுக்கு போயிருக்காரு. ஹலோ சார். ஹலோ, எப்போ வந்தீங்க? இப்போதான். ஹாய் பிரியா, நேத்து உங்களை பத்தி புரிஞ்சுக்காம பேசிட்டா. தட்ஸ் ஓகே. எனிவே, ஹாப்பி பர்த்டே. பெரியவங்க நல்ல நேரத்துல வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிரசாதம் எடுத்துக்கோங்க. இது வேறயா சார்? எனக்கு வேண்டாம். பிரியா, ஒரு நிமிஷம் வரீங்களா? நேத்து மட்டும் சொல்லாம பொண்ணு கேட்டு வந்தது தப்புதான். 6 மாசமா பழகிட்டோங்கிற உரிமையில அப்படி பண்ணிட்டேன். ஐம் சாரி. நீ கண்டிப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்குவேங்கிற நம்பிக்கையில உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டேன். இதை வேற யாருக்கும் என்னால கொடுக்க முடியாது. இத வாங்கிக்க. நீங்க கொடுத்த கிஃப்ட் ரொம்ப கேவலமா இருந்துச்சு, அத சொல்லதா போன் பண்ண. சொல்லிட்டல்ல, வேற என்ன? ஓகே, பை. இன்னைக்கு சந்திரன் உச்சம், குரு வேற சந்திரன் வீட்டுல இருக்க. ஆட்டோமேட்டிக்கா குருச்சந்திர யோகம், இன்னைக்கு பெருத்த யோகம். போ, பூவே பறிக்க கூடாங்கிறாங்க. ஆனா எவனோ ஒருத்தர் செடியை வேற ஒரு கொடுக்குற. ஓஹோ, உங்க ராசியை சொன்னா அப்படியே பேர் பொருத்த மாட்டலாமே. போகலே, இவன் எச்சியே ஒரு டைப்பா இருக்கையா. மட்டும் எனக்கு கிடைக்கலனா நான் செத்தே போயிருவேன். நம்ம கால் ஜெயிக்கல. அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உங்க காதல் விளங்குமா விளங்காதான்னு பேர் பொருத்த பார்த்து நான் சொல்றேன். நானே என் புருஷனுக்கு தெரியாம வந்திருக்கேன். இதுல விளக்க சொல்றா விளக்க, என்ன போயா வேலையை பார்த்துட்டு. இவன் புருஷனை கொண்டுருவாயா? நீவா சொல்லு. உலகத்துல நல்ல காதல் எது, கள்ள காதல் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நம்ம சோசிய வாழ்க்கையே முடிச்சு போடுவாங்க போல் இருக்க. சொல்லு, நீயே சொல்லு. நீ தான சொல்லணும்னு சொன்ன. ஆஹா, யாரு காதல முதல்ல சொல்றதுன்னு தவியா தவிக்கிறாங்க. கோர்த்து விட்டலாம். இது ரொம்ப நல்ல காதலா இருக்கு போல் இருக்க. சரி, நான் உன்ன லவ் பண்ணல. நானும் உன்ன லவ் பண்ணல. நம்ம கெஸ்ஸிங் எல்லாம் மிஸ்ஸிங் ஆயிரு போல் இருக்க. அப்ப நம்ம பிரிஞ்சிடலாம். ஓகே. எல்லாரும் காதல சொல்லத்தான் பார்க்குக்கு வருவாங்க, நீங்க என்னடானா காதலிக்கலைன்னு சொல்ல வந்திருக்கீங்களே. இவ ஒரு சிடுமூஞ்சி, எனக்கு செட் ஆகாது.
செட் ஆகுமா செட் ஆகாதா, பொருத்த இருக்கா பொருத்த இல்லையான்னு சொல்றதுக்கு தானே நாங்க தெரியறோம். உங்க பேரை சொல்லுங்க சார். மேடம் பேரை சொல்லுங்க. பிரியா. மேடம் சார் பேரை சொல்லுங்க. சூப்பர். இப்ப போடுற பாருங்க கணக்க. குரு 9 லட்சம். ஆஹா அட்டகாசம் அற்புதம் அமர்கலம் தூள் கில்லி. என்னைய தமிழ் பட பேரை சொல்லிட்டு இருக்க சார். ஒரு கல்யாணத்துக்கு 6 பொருத்தம் இருந்தாலே போதும், ஆனா உங்களுக்கு 10 பொருத்தமா பக்கமா இருக்க. இந்த வேத பொருத்தத்துல அவர் இருப்புன்னா நீங்க காந்தம் தேச பழகினாலும் இழுத்து ஒட்டிக்க. வேத பொருத்தத்துல அவர் நெருப்புன்னா நீங்க பனிக்கட்டி கிட்ட வந்தா அப்படியே அணைச்சு குளிய வச்சிருவீங்க. ஆனா அந்த பொருத்த இருக்க நினைச்சா எனக்கே புள்ள இருக்குது. சேத்துல நீங்க சிங்கம்னா அவங்க சிறுத்தை ரெண்டு பேருக்கும் 3 மணி நேரம் கணிச்சு சொல்லியிருக்கேன். தேவதையே என்ன வருத்தம் இருந்தாலும் நீ எனக்கு ரொம்ப பொருத்தம். பட்டு பேச இழந்து பொருத்தம் பழங்காடு நீ எனக்கு பதநீரு நான் உனக்கு முடியாம நீரக்குமே முத்த பொருத்தம் அதனால கூடி போச்சு பட்டு பொருத்தம். எடுத்த மகமாயி மரப்பம்முடையில சூடி பொருத்தோம். பத்திய கொடுத்த படுப்பாவி பாராட்டுப்பாவையில நாடி பொருத்தோம். நீ தோள தொட்டு தூக்கி செல்ல ரஜு பொருத்தோம். அவளுக்கான நான் உனக்கு சவுக்காரம் நீ எனக்கு வினகாம சேருறப்போ வேதை பொருத்தோம் அதனால கூடி பற்றி பற்றி பொருத்தோம். கொடஞ்ச கொலகாரி அழிதாய பறவையில நேர பொருத்தம். இத்தேடி வந்து தேயில பொராசி பொருத்தம். அதனால கோடி போச்சு பத்து பொருத்தம். திருபூஞ்சி தேவதையே என்ன வருத்தம் இருந்தாலும் நீ எனக்கு ரொம்ப பொருத்தம். ஆசைப்பட்டு பேச இழந்து பொருத்தம் அங்காடு நீ எனக்கு பதநீர் நான் உனக்கு முடியாம நீளக்கு முத்த பொருத்தம் அதனால கோழி போச்சு பச்சு பொருத்தம். ஒரு நல்ல இடம் அமைஞ்சிருக்குடா.
நீயும் வந்து பாத்துட்டீனா உடனே நிச்சயத்தை வச்சுக்கலாம். அப்படியா அக்கா, ரொம்ப சந்தோஷம். நீ நாளைக்கே கிளம்பி வந்துரு. அக்கா எனக்கு இப்பதான் ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு, இந்த நேரம் பார்த்து நான் எங்கயும் வர முடியாது. என்னடா பொண்ணோட தாய்மாம, நீ என்ன நிச்சயம் பண்றதா? என்னக்கா நீ இந்த காலத்து போய் தாய்மாமல பாக்குற? டேய் ஒரு நாள் தானே வந்துட்டு போடா. சொன்னா புரிஞ்சுக்கா. இந்த கேஸ் நமக்கு பெரிய சேலஞ்சிங்கா இருக்கு. இந்த குற்றவாளி இப்படி விட்டா மேலெடுத்து வரைக்கும் போய் நமக்கு பெரிய தலைவலியா போயிடும். அதுக்குள்ள அவனை புடிச்சாகணும். மிஸ்டர் சரவணன், இந்த கேஸ் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இமிடியேட் ஆக்ஷன் எடுங்க. எஸ் சார். என்ன கார்த்திக், எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஹலோ. ஹலோ. ஏன் சார் வா, இந்த கல்யாணத்தை முன்னாடி நடத்த வேண்டிய பொறுப்பு உங்களுது. எனக்கு பெங்களூர்ல வேற யாருமே கிடையாது, அதனால துணை மாப்பிள்ளையாவே நீங்க தான் வரணும். நீ என்ன கார்த்திக், யாரும் இல்ல, அது பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லிட்டு நான் இருக்கேன். பத்திரிக்கை கொடுத்தாதான், நேரா வந்து கூப்பிட்டாதான் நான் மண்டபத்துக்கு வருவேங்கிறது கிடையாது. உனக்கு முன்னாடியே நான் கல்யாணம் தினைக்கு மண்டபத்துக்கு கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வந்து என்ன வா, போலீஸ் ஸ்டேஷன் போனோம். பாஸ் இருக்கேன், நீ போயிட்டு வா. ஏ திருட மாதிரி பாத்துக்கோ. இந்த ஸ்டேஷன் எஸ்ஐ அப்பா ஃப்ரெண்ட், இன்விடேஷன் கொடுக்கணும். வா, நீ வேணா போயிட்டு வா. போதேனா சீக்கிரம் வா. ஏன் கச மாட்டேத்திர போன அக்கட நீ நம்ம சப்போர்ட் பண்ணிட்டியா? ஹலோ அங்கிள். வாமா. அப்பா எப்படி இருக்காரு? அப்பா நல்லா இருக்காரு அங்கிள், எனக்கு மேரேஜ் பிக்ஸ் ஆயிடுச்சு. அப்பா வந்து நேர்ல வந்து இன்வைட் பண்ண முடியல, அதான் நானே வந்தேன். ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷமா. தேங்க்ஸ் அங்கிள். யாருமா மாப்பிள? கார்த்திக் யார் இது? இல்ல யார் இது? டாக்டர், இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிய வேணாம். இல்லை, எங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது. இந்த நேரத்தில் இது தெரிஞ்சா தேவையில்லாம பயப்படுவாங்க. அதான். இட்ஸ் ஆல் ரைட். தேங்க் யூ டாக்டர். என்னாச்சு இவருக்கு? நைட்டு கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணியிருக்காரு, அதனால தான் ஹேங் ஓவர். ஹில் கெட் வெல் சூன். ஒரு பையனை Thank you.
என்ன பாக்குற இருக்காது மனசில வச்சுக்க ஹலோ, என் ஃப்ரெண்ட் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணுமா? சொல்லு. ஆர்வத்துக்கு ரொம்ப நேரம் அனுப்பப்படாத, அடக்கி வச்சிருக்கிற ஆசையெல்லாம் அள்ளி தெளி. அது வந்து நான் ஒரு வாரமா காலேஜுக்கே போகல. இந்த காலேஜ்ல ஒரு சின்ன பிரச்சனை, அத தீக்கிறதுக்கு நீங்க எனக்கு அப்பாவை அடிக்க முடியுமா? என்ன கருத்து இப்படி கட்டுற? மனமேடையில கையெடு. கட்டக்கூடாது மாப்ள, வச்சு சுருட்டணும். மாப்பிளைக்கு வேட்டை கட்ட தெரியல, நான் தான் கட்டு விட்டு இருக்கேன். ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்க போய் பார்த்து. எப்படியும் நான் அஞ்சு நிமிஷத்துல மாட்டிக்கு போறேன். ஆமா, கல்யாணம் பொண்டாட்டி மாட்டிதானே ஆகணும், அதுவும் ஆயுள் தட்டுல. ஹலோ ஹலோ, நீங்க அனுப்பி வச்ச போட்டோட இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் மேட்ச் ஆகுது. இது பெங்களூர் சிட்டில உள்ள மெயின் சிக்னல்ல எடுத்தது. ஏய், கொஞ்சம் டீடைல் பண்ணுங்க. எஸ்
வீடியோ எப்போ எடுத்தது? 1 வீக் பிஃபோர் சார். 1 வீக். பைக் அங்க இருந்து ரைட் திரும்பி எங்க போயிருக்கனா? பக்கத்துல ஏதாவது இம்பார்ட்டன் லேண்ட்மார்க் இருக்கா? லால் பாக் இருக்கு. ಈ ಹುಡುಗನ್ ನೋಡಿದೀಯಾ? ನೋಡಿಲ್ಲ ಸರ್. ಸರಿ, ಬ್ರಿಗೇಡ್ ರೋಡ್ ಕಮರ್ಷಿಯಲ್ ಸ್ಟ್ರೀಟ್ ಹತ್ರ ನೋಡ್ಬೇಕು. ಎಕ್ಸ್ಕ್ಯೂಸ್ ಮೀ, ನಾಳೆ ನಿಮಗೆ ಇಂಥ ಪಯಣ எனக்கு நல்லாவே தெரியும். விடிய விடிய அடிச்சாலும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இவ்வளவுதாங்க. தண்ணி ஊத்தி அடிப்பீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உங்க அடியெல்லாம் தாங்கணும். தண்ணி ரொம்ப அவசியம். நான் எல்லா ரூட்லயும் விசாரிச்சுட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் படிச்சது இல்லையா? கலர் படம் பார்த்தது இல்லையா? சரி, இப்ப என்ன பண்ணலாம்? சாப்பிடலாமா? என்ன வேணும்? பழம் எடுத்துக்கோ. என்னமா என்னடி இது? ஃபர்ஸ்ட் நைட் அதுவா பால் கொண்டு போகாம இந்த. ஐயோ, இப்ப பால முக்கியம். இங்க பாரு, நாளை காலையில 10 மணிக்கு மேலதான் நாங்க வெளியே வருவோம். நாங்களா கதவை திறந்து வெளியே வர்ற வரைக்கும் யாரும் கதவு தட்ட கூடாது. ஓகே? அடிப்பாவே. Thank you.
போடுடா விட்ட முண்டை கெடுத்துக்கெல்லாம் முத்தம் போடுடா பருது 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 காதிங்கு டிகா டிங்கு 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 டிகா கோடி கோடி அசெஞ்சூரு அடி உன்னாலதான் உச்சிக்காட்டில் கூட மோதம் எழுதடா உன்னாலதான் கட்டிக்க ரொம்ப திட்டுக்கிறிய வெட்டி வெட்டி திங்க திங்க ஒத்துக்கிறிய வெட்டி பையல்ல ஒட்டி நிக்கிறிய அக்கு பஞ்ச வேலைகள்லாம் ஆரம்பிக்கிறிய வருது 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 ding 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 mata pakaya podita mata pakala podita mata pakanna vittiyala kollitarada mavala solli kodta mavala gilli adipa mavala pakka vandu bambarama suppi adipa எனக்கு கார்த்திக் 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 எங்க போயிருக்கான் கார்த்திக் எங்க மாமா வந்திருக்காரு உன்னை பார்த்துட்டு போகணுமா சீக்கிரம் வெளியே வா சரியா தேடு பாருமா தேடி பார்த்தாலும் எங்கன்னு தெரியல பக்கத்துல தான் எங்கேயாவது போயிருப்பாரு போன் பண்ணி பாருமா என்னாச்சு பிரியா பண நகையெல்லாம் காணுப்பா எனது பண நகையெல்லாம் காணுமா மாப்பிள்ள மாப்பிள்ளையும் காணும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா நீங்க தேடிட்டு இருக்கிற மாப்பிள்ள நீங்க நினைக்கிற மாதிரி இது உனக்கு முதல் கல்யாணம் இல்ல ஆறாவது கல்யாணம் ஆமா இவன் கடைசியா கல்யாணம் பண்ணிக்கிட்டது கோவால் அதுக்கு முன்னாடி மும்பைல ஒரு சேட்டு போனான்
அதெல்லாம் திருநெல்வேலி ராமேஸ்வரம் மதுரை ஊரா போய் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது, மறுநாள் காலையில பண நகையோட ஓடிட வேண்டியது. இவனை பிடிக்கிறதுக்காக தான் என்ன ஸ்பெஷல் ஆபீசர் அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஆனா இவன் இங்க தொட்டு இங்க தொட்டு கடைசியா நம்ம வீட்டுல கைய வச்சுட்டான். எங்க போனாலும் நான் பிடிக்காம கூட்டவே மாட்டேன். നമ്മുടെ മോള് ഭാഗ്യം ചെയ്തോളാം. നമസ്കാരം. നമസ്കാരം. ഇതെന്റെ ഭാര്യയാണ് നോക്കിയത് മതി, വേഗം റെഡിയാവണം, ഹോമത്തിന് സമയായി. വരൂ. ഓം അഗ്നേ ദ നമഃ ഭുവ സ്വാഹ, അഗ്നേ ദ നമഃ ഭൂർഭുവ സ്വാഹ. എനിക്ക് വിശ്വസിക്കാനേ പറ്റുന്നില്ല, ചെക്കനി ഇത്രയും നന്നായിട്ട് മന്ത്രങ്ങളൊക്കെ പറയുന്നുണ്ടല്ലോ. അമേരിക്കയിൽ ജനിച്ചു വളർന്നാലും ചെക്കൻ നമ്മുടെ ആചാരങ്ങളൊന്നും മറന്നിട്ടില്ല. നിമിഷം, പെണ്ണിന്റെ തായ്മാവൻ വരുന്നുണ്ട്, അവര് വന്നിട്ട് താലി കേട്ടാം. യു ആർ അണ്ടർ അറസ്റ്റ്. ആറു പെൺകളെ തിരുമണം ചെയ്ത് ഏമാറ്റിയ കല്യാണ മണ്ണൻ കേരളാവിൽ ഉള്ള കൊച്ചിയിൽ ഏഴാമത് നിർമ്മാണം ചെയ്യ മുൻപടും പോലും തമിഴക പോലീസുകാരാൽ കൈതു ചെയ്യപ്പെട്ടു ചെന്നൈ കൊണ്ടുവരപ്പെട്ടാൻ. இனிமோ நீ மட்டும் ஏமாந்த மாதிரி பேசு. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கார், லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பையன் அம்மலத்தா.
ஹாய் பிரியா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? என்னாச்சு பிரியா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? உள்ள இருக்க நினைச்சு ஃபீல் பண்றியா? கவலையே படாத, நாளைக்கே நான் வெளியே வந்துடுவேன். ஒண்ணு இல்ல, உள்ள வச்ச மட்டும் பத்தாதடா. நடு ரோட்ல நிக்க வச்சு கல்லால் அடிச்சு கொல்லணும். நான் என்ன தப்பு பண்ண பிரியா? நடக்கதடா நாய். யூ மீன் டாக்? வெறும் நாயலடா, தெரு நாய், ஓ நாய், குறுக்கி ராஸ். ஏமா நீ ஏமா டென்ஷன் ஆகுத? ஏ நானும் வந்திருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். அவன் என்ன தினவட்ட பேச மாத்தியா? என்னமோ நம்ம எல்லாரும் உள்ள இருக்க மாதிரியும் அவன் வெளிய இருக்க மாதிரி பேச. இப்ப ஏ சொல்றாரு? அடிக்கி அடிச்சு அடையாளே விடாம பாரு. நீ வாமா வா. பிரியா, ஐ மிஸ் யூடா. ஐயய்யய்ய, நீ வாமா, நான் அவன் அப்புறம் பாத்துக்கிட்டு நீங்க வசந்த கிருஷ்ணன். இத நீ கடைசியா வச்சுக்கிட்ட பேர், உன்னோட உண்மையான பேர் என்ன? தெரியல சார், மறந்து போச்சு. எவ்வளவு திமிரா பேச பத்தியாளா? சரி, உன் அப்பா அம்மா பேர் என்ன? இதைத்தான் நானும் ரொம்ப நாளா கேக்குறேன், யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்க போலீஸ் தானே, கண்டுபிடிச்சு சொல்லுங்களேன். அப்போ நீ அனாதையா? அனாதையா? யார் சொன்னா? ஆறு பொண்டாட்டிக்கு சொந்தக்கார, என்ன போய் அனாதைங்கிறீங்களே சார்? அப்படி சொல்றான், இப்படி சொல்றான் சார், என்ன பொறுக்க முடியும் சார்? சார் கையெல்லாம் துருதுருன்னு வருது சார். கொஞ்சம் அனுமதி கொடுத்தா அவரை பிரிச்சு நெஞ்சிரும் சார். ஒருத்தன் ஒரு கல்யாணம் தான் செய்யும், அப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணோம்னா முதல்ல டைவர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் தான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடியும்ன்ற இந்திய சட்டத்திட்டம் எல்லாம் தெரியாதா? அப்படியா சார், எனக்கு தெரியாம போச்ச. நான் வேணா ஆறு பேரையும் டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கவா சார்? சார் நடிக்க டாக்டர், நீங்க இப்போ என்கொயர் பண்ணி எதுவும் தெரிஞ்சுக்க முடியாது. என்ன? பேஷண்ட் இப்போ கோமா ஸ்டேஜில் இருக்காரு. கோமா ஸ்டேஜ்? பேர் என்ன, ஊர் என்ன, எந்த இழவும் தெரிய மாட்டேங்குது சார். பெங்களூர்ல அப்பா அம்மான்னு ரெண்டு இருந்தாங்க, அவங்கள நான் கூட்டு வச்சோம். அப்புறம் பக்கத்துக்காரனை பார்த்தா கொஞ்சம் சந்தேகமா இருந்தது, அவனையும் தூக்கி வச்சோம். அப்ப விசாரிக்கலாமா? எதுக்கு நம்மள இங்க கூட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க? தமிழ்நாடு போலீஸ் கிட்ட மட்டும் முடி கொடுக்க கூடாது, உஷாரா பதில் சொல்லணும். இந்தா தண்ணிய குடிச்சு போட்டு டக்கு டக்குன்னு பார்த்து சொல்லணும். உன் பேர் என்ன? கோடி சார். கோடி, புண்ணிய கோடி. பெங்களூர்ல என்ன பண்ணிட்டு இருந்த? தொழில் பண்ணிட்டு இருக்க. என்ன தொழில்? நம்ம ரேஞ்சுக்கு என்ன சார் 5 ஸ்டார் ஹோட்டல் லெவலுக்கா போக முடியும்? சின்ன வீடுங்க, பிளாட்டுங்க, சமயத்துல ஊருக்கு ஒதுக்கு போறமா இருக்கிற காலி கிரவுண்டுங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிப்ப? அது வர்ற கஸ்டமர்களோட தெம்ப பொறுத்தது. அவங்க கல்யாணம் ஆனவங்களா
ஆவாதவங்களா? கல்யாணம் ஆனவங்களும் உண்டு, ஆகாதவங்களும் உண்டு சார். என்ன ஒண்ணு, கல்யாணம் ஆனவங்களா இருந்தா சட்டை போட்டு வேலை முடியும். கல்யாணம் ஆகாத பேச்சுலர்ஸா இருந்தா அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்றது ரொம்ப கஷ்டம் சார். வர்ற பாட்டிங்க கிட்ட வியாதி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவியா? வியாதி இருக்கா இல்லையா நான் எதுக்கு சார் செக் பண்ணணும்? ரெண்டு பாட்டியை ஜாயிண்ட் அடிச்சு விட்டோமா, கமிஷன் காசை வாங்கணுமா, பாக்கெட்ல போட்டோமா, போனோமான்னு போயிட்டே இருக்கணும் சார். உனக்கு இப்படி கேவலமா தொழில் பண்ணி வைக்கமா இல்ல? இதுல என்ன சார் கேவலம் இருக்கு சார்? இந்த தொழில் பண்ணி கோடி கோடியா சம்பாதிச்சு கொடி கட்டி பிறந்தவங்க எல்லாம் எவ்வளவு பேர் இருக்காங்க சார்? இந்த அளவுக்கு விசாரிக்கிறாங்கன்னா இவங்களுக்கு ஏதோ பெருசா வேணும் போல இருக்கு சார். பெங்களூர்ல ஒரு சூப்பர் இடம் இருக்கு சார். முதல்ல அது ஆந்திரா காரன்ட் இருந்தது, அதுக்கப்புறமா அவங்கிட்ட இருந்து கை மாத்தி நான் தான் கேரளா காரங்கிட்ட விட்டேன். கேரளா காரங்கிட்ட இருந்து உள்ளூர் காரங்கிட்ட வந்தது, அதனால சரியா மெயின்டைன் பண்ண முடியலன்னு விட்டுட்டு போயிட்டான் சார். இப்ப அந்த இடம் வேக்கண்டா தான் இருக்கு. நீங்க யாராவது ஒருத்தர் வந்து பாத்தீங்க, பால் காய்ச்சாம விடவே மாட்டீங்க. அப்போ உன் கடை பக்கத்துல கார்த்திக்னு ஒருத்தர் தானே, அவருக்கு நீயா முடிச்சு கொடுத்தியோ? வேற யாரால சார் முடியும்? அந்த பையன் என்கிட்ட வந்து பர்மனண்டா எல்லாம் ஒண்ணும் வேண்டாம், சும்மா டெம்பரவரியா ஒரு 6 மாசத்துக்கு போறோம்னா, 10 நிமிஷத்துல பையனுக்கு உஷார் பண்ணிட்டேன்ல. வருங்க சார், நமக்கு ஆல் ஓவர் இந்தியா லிங்க், தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, எந்த ஸ்டேட்டா இருந்தாலும் சொல்லுங்க, ஒரே போன்ல வேலையை முடிக்கிறேன். அப்போ 6 பொண்ணுங்களையும் நீ தான் அவனுக்கு செட் பண்ணி விட்டியா? பொண்ணுங்களையா? இவ்வளவு நேரம் பொண்ணுங்களை பத்தியா பேசிட்டு இருந்தீங்க? என்ன சார் இது கேரளத்தனம் பாருங்க. ஊட்டி கேக்கணும் யாரும் உள்ளவர் முடியல. அவனுக்கு அம்மா இருந்தாங்க. போற இடத்துல என் பிள்ளைக்கு கல்யாணம் நிச்சயம் ஆகணும், அதுக்கு நீதான் வழி காட்டணும். என்ன மாப்பிள்ள எங்க வேலை பாக்குறீங்க? நாங்க ஹாஸ்பிட்டல்ல டிரைவர் வேலை பாக்குறேன். மாசம் 3500 ரூபாய் சம்பளம், டெய்லி 500 ரூபாய் பேட்டாவும் கிடைக்கும். நான் மாப்பிள்ளைட்டு கேட்டேன். என்ன மாப்பிள்ள, எத்தனை வருஷமா டிரைவரா இருக்கீங்க? வருஷமா டிரைவரா இருக்கேன். போய் காசு கொடுத்துட்டு வா, நான் கொடுக்க மாட்டேன். கொடுத்துட்டு வா, அந்த மாப்பிளைக்கு உன் முகத்தை கொண்டு காமி. தப்பா நினைச்சுக்காதே, என் பொண்ணு கூச்சப்படுற, இன்னொரு நாள் வாங்க பொண்ணு காட்டுறோம். Thank you.
என்னடா மாப்பிள்ளை கூட்டு சொன்னா மண்ணாங்கட்டி கூட்டு வந்திருக்க? இல்லீங்கண்ணா, படிச்ச பையன், எந்த கெட்ட பழக்கம் கிடையாது, ரொம்ப நல்லவன். நல்லவனா இருந்தா போதுமா? நல்லா இருக்க வேண்டாமா? இப்படி நாக்கள் ஆகணும், மூக்கள் ஆகணும், கட்டி கொடுக்க முடியும். ஆத்தாளுக்கா தெரிய வேண்டாம், ஏதோ பெரிய ஆனந்தம் பெற்ற மாதிரி ஒண்ணு கேட்டு நடுவிட்டு வந்து பண்ற. இங்க கூட்டிட்டு வந்து என் மானத்தை வாங்குறியடா. கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ்ல ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருந்தேன். ஹவுஸ் சர்ஜன் ட்ரைனிங்காக கொஞ்ச நாள் என் கூட தங்கணும். என் கார தான் வருவா போவா. வந்தனா மேடம், சொல்லுங்க மேடம். டாக்டர் உங்களை கூப்பிட்டாங்க. உங்களுக்கு ஸ்டாமினா ப்ராப்ளம் இருக்கு. சிக்கன ஒரு டிசீஸே கிடையாது, அதை ஈஸியா சரி பண்ணிடலாம். எந்தெந்த வார்த்தை ரொம்ப கஷ்டமா இருக்கோ அதை ஒரு நோட்ல எழுதி வச்சு தனியா உட்காந்து சத்தமா சொல்லி பழகுங்க. நீங்க பேசினதையும் ரெக்கார்ட் பண்ணி திரும்ப திரும்ப கேளுங்க. பேப்பர் படிக்கும் போது கூட சத்தமா படிங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த திக்குவாய் சரியாயிடும். ட்ரை பண்றீங்களா? செய்திகள் வாசிப்பது வேலையில்லாத இளைஞர்கள் வேலை மற்றும் கடனுதவி திட்டத்தை தமிழக அரசு அறிவித்துள்ளது. முதல் ஒரு நாட்டிற்கு திருமண விருந்தில் இட்லிக்கு பதில் பொங்கல் போட்டதால் மாப்பிள்ளை வீட்டாருக்கும் பெண் வீட்டாருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. அவர் சொல்லி கொடுத்தது மாதிரியே பேசி பழகணும். நாளடைவில் பேச்சும் வந்தது, கூடவே காதலும் வந்தது. கொல்லிமலை மக்களுக்கு ஒரு நற்செய்தி. எங்கள் நாக்கம் மருத்துவமனை சார்பாக நடத்தப்படும் இம்மருத்துவ முகாமில் உங்கள் அனைவருக்கும் எல்லாவித சோதனைகளையும் எங்கள் மருத்துவர்கள் கூறுவார்கள். இக்கிராம மக்கள் அனைவருக்கும் தங்கள் உடல் நலத்தினை பற்றி தெரிந்து கொள்ள இது ஒரு அரிய வாய்ப்பு. மீண்டும் ஒரு முறை தெரியப்படுத்திக் கொள்கிறோம், எங்கள் மருத்துவமனையின் சார்பாக நடக்கும் இலவச மருத்துவ முகாமிற்கு வந்து அனைவரும் பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு வேல்முருகன், நீங்க இவ்வளவு சீக்கிரம் நல்லா பேசுவீங்கன்னு நானே எதிர்பார்க்கல. நான் இப்படி பேசுறதுக்கு நீங்க தானே காரணம். நானும் சொல்றது ஈஸி, அதை ஃபாலோ பண்றதுதான் கஷ்டம். நான் சொன்னதை வச்சு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த முயற்சி பண்ணிருக்கீங்களே, அதுக்கு கிடைச்ச பலன் தான் இது. உங்க தன்னம்பிக்கை என்ன பாராட்டுறேன். ஆல் தி பெஸ்ட்.
கண்ணையே கண்டின் புது விண்ணையே கண்ணின் இமை போல நெஞ்சின் உயிர் போல என்னை வந்து சேர்ந்தாயேங்காமல் தூங்காமல் உன்னை கண்டு ரசித்தேனே கண்மணியே அன்பில் போரன்னையே கண்டில் புதுவிண்ணையே கண்ணிமைக்கே தெரிவதில்லை காணும் சாமி அத்தனையும் நீயே தானம்மா இந்த பாதங்களில் பூஜை செய்ய பூக்கள் நானம்மா உன்னை கண்டு ரசித்தேனே காதல் கண்மணியே அன்பில் ஓரன்னையே கண்டன் புதுவிண்ணையே என்னைக்காவது ஒரு நாள் தெரியாமல போது ஓட்டுங்க சரிம்மா
அப்ப நீ கிளம்பு, நான் அப்பா கிட்ட பேசிக்கிறேன். முருகன் ஸ்டேஷன்ல டிராப் பண்ணிட்டு வந்துரு. போயிட்டோமா? வேல்முருகன், எல்லார் மேலயும் அன்பா இருக்கணும்னு தான் நான் டாக்டருக்கு படிக்கிறேன். ஹாஸ்பிட்டல் எல்லார்கிட்டயும் எப்படி பழகினோ அப்படிதான் நான் உங்ககிட்டயும் பழகினேன். உங்க திக்குமா சரியாரத்து கூட ஐடியா கொடுத்தேன். ஆனா இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு என்ன லவ் பண்றீங்கன்னு சொன்னா எனக்கு புரியல. வேல்முருகன், நீங்க என்ன லவ் பண்ணது நான் தப்புன்னு சொல்லல. லவ் யாருக்கும் யார் மேலயும் வரலாம். பட் உங்க மனசுல இப்படி ஒரு எண்ணம் வரதுக்கு நான் காரணமா இருந்தா, எந்த வகையிலயாவது நான் உங்களை தொந்தரவு பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. I'm really sorry. வந்தனா அவட மனச புண்படுத்திட்டோங்கிற குற்ற உணர்வு அவனை ரொம்பவே கஷ்டப்படுத்துச்சு. இவனோட விஷயங்கள்லாம் தெரிஞ்சுகிட்ட நர்ஸ் பிரியா முன்னாலே சொல்லிருந்தா நான் ஹெல்ப் பண்ணிருப்பேன். அதுக்குள்ள அவசரப்படுறியே. சரி விடு, வந்தனா அவன் உன்னை விட நல்லா தெரியும். உனக்காக நான் பேசி பார்க்கட்டுமா? இல்ல வேணாம். அப்ப நீ அவங்கள சின்சியரா லவ் பண்ணலையா? நான் சின்சியரா தான். அப்புறம் என்ன, அவங்க கிட்ட போன் பண்ணி பேசிட்டு உன்கிட்ட பேச சொல்றேன். இதுக்கு போய் தலையை கீழ்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கியே. நீ வந்தனாவ எந்த அளவுக்கு உண்மையா லவ் பண்றங்கிறத அவங்களுக்கு தெரிய வைக்கிறேன். கண்டிப்பா அவங்க லவ் பண்ணுவாங்க. ஹலோ, வந்தனா தானே பேசுறது? நான் பிரியா பேசுறேன். இந்த ஞாபகம் இல்லையா, நம்ம வேல்முருகன் விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். ஹலோ ஹலோ, தொடர்ந்து பத்து நாளா போன்லயே பேசினா, எப்படியாவது பேசி வந்தனாவ லவ் பண்ண வச்சிட மாட்டாளான்னு எதிர்பார்ப்போட இருந்தா வேல்முருகன். மறக்க மாட்டேன். என் வாழ்க்கையிலே இன்னைக்குதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நடக்கிறதெல்லாம் கனவா நினைவானே தெரியலங்க.
எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலங்க. சரி வச்சிருங்க வந்தனா. தெரியாம ஒரு கனவு உலகத்துல வாழ்ந்துட்டு இது 15,000 வரும் மேடம். எங்க அம்மா என் கல்யாணத்துக்காக வச்சிருந்த பணம் அந்த நான் பிறந்த நாளைக்காக இத கூட செய்யலனா எப்படி? இதோட பின்விளைவுகளை பத்தி யோசிக்காம தன்னோட சுயநலத்துக்காகவும் விளையாட்டுக்காகவும் இவனை பயன்படுத்திக்கிட்டாங்க. மகன் லவ் பண்ற விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சது. உனக்கு கல்யாணமே ஆகாது நினைச்சேன். இப்ப எனக்கு அந்த நம்பிக்கை வந்துடுச்சு. அந்த பிள்ளைய பாக்கணும் போல இருக்கப்பா. எனக்காகப்பா ஒரு வயசோட அந்த பிள்ளைக்கு என் கையால ஆக்கி போட்டா அதுவே போதும். வர சொல்லு. தனக்கு மருமகளா வரப்போற பொண்ணு வீட்டுக்கு வர்றான்னு அவங்களும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. வந்துட்டீங்களா? சாரிங்க, எங்க வீட்ல கெஸ்ட் வந்துட்டாங்க, அதான் வர முடியல. போங்க நீங்க. உங்களுக்காக என் அம்மா காலையில இருந்து காத்துட்டு இருந்தாங்க தெரியுமா? அதான் சாரி சொல்லிட்டேன். அப்போ நாளைக்காவது வருவீங்களா? பாவண்டி அவன் ரொம்பதான் ஏமாத்துற. நீ என்னது பாவமா? ஆசைக்கு ஒரு அளவு வேணா? இந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு லவ் பண்ண நினைச்சதே தப்பு. இதுல லவ் பண்ணி ஃபெயில் என்ன ஃபீல் பண்ண பாரு. இது அதை விட தப்பு. இதெல்லாம் விட வந்தனாவ லவ் பண்றேன்னு சொன்னா பாரு. இத தாண்டி என்னால ஜீரணிக்கவே முடியல. இவனும் இவன் மூஞ்சியும் இந்த மூஞ்சிய கண்ணாடியில பாக்குறப்போவாவது தெரியுமாண்ணா? இந்த மூஞ்சியை கண்ணாடியில் பார்த்து போக தெரியுமா?
திறக்கிறது, வழியும் திறக்கிறது. கல்லுக்குள்ளே காத்து நுழையாதே, மண்ணுக்குள்ளே வானம் தெரியாதே, கண்ணுக்குள்ளே நீரும் கரையாதே, எனக்குள்ளே காதல் சேராதே. தப்பு தப்பாய் தாளம் போட்டே, தப்பு தப்பாய் காதலில் விழுந்தே, தப்பு தப்பாய் தாளம் போட்டே, தப்பு தப்பாய் காதலில் விழுந்தே. தப்பாய் காதலில் விழுந்தே, தப்பு தப்பாய் தாளம் போட்டே, தப்பு தப்பாய் காதலில் விழுந்தே. மரமும் வேரோடு சாய்ந்ததே, கூட்டில் வாழ்ந்த குருவி இங்கு தனியே தவிக்குதே. கருவறையில் சிதையான ஒரு ஜீவன் பாடுது, மறுமுறை திறக்காது வரமுன்று கேட்குது. தப்பு தப்பா தாளம் போட்டே, தப்பு தப்பா காதலில் விழுந்தே, தப்பு தப்பா தாளம் போட்டே, தப்பு தப்பா காதலில் விழுந்தே.
அந்த நேரத்துல தான் எங்க ஹாஸ்பிட்டலுக்கு முகச்சீரமைப்பு குழு வந்தாங்க. இவனுக்கு ஏதாவது நல்லது நடந்துராதான்னு இவனோட முகத்தை ட்ரைனிங் எடுத்து அலோவ் பண்ண. வாழ்க்கையில வர எல்லா பிரச்சனைக்கும் தற்கொலை ஒண்ணுதான் முடிவுன்னா இந்த உலகத்துல யாருமே உயிரோடு இருக்க முடியாது. இந்த உலகத்தை எல்லாமே கேட்டாதான் வரும். நாம கேட்காம வர்றது சாவு மட்டும்தான். நீ வேணாம்னு சொன்னா கூட சாவு ஒரு நாள் கண்டிப்பா தேடி வரும். அப்ப நீ செத்துதானே ஆகணும். நீ தாழ்வு மனப்பான்மைங்கிற பள்ளத்தாக்குல இருந்து வாழ்க்கையை பார்த்துருக்க, அதனாலதான் தோல்வியை சந்திக்க. ஆனா தன்னம்பிக்கைன்ற ஒரு மேட்ல இருந்து வாழ்க்கையை பாரு, உன்னால எதையுமே சாதிக்க முடியும். உனக்கு கிடைச்ச இந்த திருத்தத்தை நாங்களே எதிர்பார்க்கல. உனக்குள்ள இருக்கிற தவிப்பு ஏமாற்றம், உனக்குள்ள கிடைக்கிற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இதுக்கெல்லாம் பதில் உன் முகத்திலேயே இருக்கு. போ, போய் கண்ணாடியில பாரு. உலகத்திலேயே தான் தான் அழகானவங்கிற சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துருச்சு. தனக்கு கிடைக்காததெல்லாம் அடையணுங்கிற தெரியும். அவனை சைக்கோவா மாத்திருச்சு. உண்மை தெரியாம ஊட்டியில ஒரு பணக்கார பொண்ணு அவனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சா. கல்யாணம் பண்ண மறுநாளே காணாம போனவன் தான். அதுக்கப்புறம் இங்க வந்துதான் அவனை பார்க்க. அவனோட வாழ்க்கை இப்படி தசை மாதிரி போகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சார், நீங்க எப்படி அவன் கல்யாணம் பண்ணும்போது அரெஸ்ட் பண்ணீங்க? சிம்பிள், அவன் கல்யாணம் பண்ண அத்தனை பொண்களோட பேரும் பிரியான்னு தெரிஞ்சது. டிபார்ட்மெண்ட்ல பிரியான ஒரு பொண்ணை ரெடி பண்ணி எங்க வலையில அவனை சிக்க வச்சோம். இன்டர்நெட் மூலமாகவும் பேப்பர்ல மணமகன் தேவைன்ற விளம்பரம் பார்த்தோம் பொண்ணுங்களை அவன் ஃபாலோ பண்ணிருக்கான். காதல் மன்னன் போலீஸ் கல்வான் எழுதிங்க. மருந்து வாங்கணும். சரி.
என்ன பிரியா, இப்ப கூட என்ன அடையாளம் தெரியல. வேல்முருகன் என்னைக்கு செத்துட்டான். ஐ எம் சரண். ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றோம். அதான் நீங்க போங்க. ஹலோ. ஓகே பிரியா, வா என் காஃபி சாப்பிட்டு பேசலாம். கம் ஆன். இல்ல நான் வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு காரிருக்கு. நான் டிராப் பண்றேன். கம் ஆன். வான் சொல்றல்ல. வா. கம்பி எண்ணிட்டு இருந்திருப்ப. இப்ப பாத்தியா,
பொண்டாட்டிகளை எண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ தேங்க்யூ. ஆறு பேரையும் நான் தான் ஏமாத்திட்டேன்னு சொல்றாங்க. ஏமாத்துறது நான் இல்ல, நீதான் ஏமாத்தின. என்ன புரியலையா? ஒரு பொண்ணு ஒரு பையனை ஏமாத்தின ஏமாற போறது 100 பொண்ணுக்கு தான். ஏன் உங்களுக்கு எல்லாம் தெரிய மாட்டேங்குது? எப்படியாவது எனக்கு கல்யாணம் நடந்துடாதான் எங்க அம்மா எனக்கு எத்தனை ஒருத்தல பொண்ணு பார்த்துருப்பாங்க தெரியுமா? நடக்கல, அந்த ஏக்கத்திலேயே செத்து போயிட்டாங்க. இன்னைக்கு இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல. என்ன குறைஞ்சது 10 கல்யாணமாவது பண்ணி இருந்தா எங்க அம்மாவோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கும். என்னோட துர்கஷ்டம் 7வதுலயே மாட்டிக்கிட்டேன். ஆனா நான் நிறுத்த மாட்டேன். என்ன உலகமடா இது? உண்மைய சொன்ன ஒருத்தனும் நம்பல, பொய்யா சொன்ன எல்லாரும் நம்புறாங்க. கவர்மெண்ட் ஸ்டாஃப்னா ஆஹாங்கிறாங்க, டாக்டர்னா ஓஹோங்கிறாங்க, இன்ஜினியர்னா அடடேங்கிறாங்க. கருமோ வெறும் மனுஷன்னா மதிக்க மாட்டேங்கிறாங்க. நல்லவனா இருந்தா உங்க பார்வைக்கு இழிச்சவா இல்ல? சாதனம்தான் போய் விழுந்தேன். சாவுக்கு பதிலா ஒரு தேவதை என் கண் முன்னாடி தோன்றி அட முட்டா பையில அம்மா தான் உனக்கு கல்யாணம் ஆகலன்னு செத்து போயிட்டாங்க. நீ ஏண்டா சாவர? உனக்கு எத்தனை பேரை கல்யாணம் பண்ணுமோ அத்தனை பேரை கல்யாணம் பண்ணிக்கோனு புத்திவதி சொல்லி அமிச்சாங்க. அதான் இந்த அவதாரம். ஆம்பளைகிட்ட மனசு பார்க்காம ஏன் இப்படி வெளித்தோட்டத்தை வச்சு இட போடுறீங்க? இப்ப பாத்தியா எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கை போச்சுன்னு. உன்ன மாதிரி பொறுக்கி பொண்ணுங்கனாலதான் என்ன மாதிரி 420 எல்லாம் உருவாக்குறாங்க. அடச்சி, ஏன் பயப்படுற? நான் உன்னை ரேப் பண்ண போறேன்னு பாத்தியா? நீ எல்லாம் அதுக்கு கூட லாக்கில்லடி. நான் அப்படி பிறந்தது ஏன் தப்பா? என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் ஒன் சைடா கூட லவ் பண்ண கூடாதா? இல்லாததை ஏத்தி புட்டு தப்புன்னு இறக்கி விட்டுட்டியடி. உன்னோட நக்கலுக்கும் கேலிக்கும் என்ன காது குத்தி பூ வச்சு பொட்டு வச்சு சடப்பின்னி என்ன கோவாலையே ஆக்கி புட்டியடி. சார், பேஷண்டோட நிலைமை தெரியாம நீங்க பேசுறீங்க. ஹி இஸ் இன் எ வெரி கிரிட்டிக்கல் கண்டிஷன். டாக்டர் ப்ளீஸ், நாளைக்கு 10 மணிக்கு நான் அவனை கோர்ட்ல ஒப்படைச்சாகணும். ஓகே. அவன் பார்க்கணும்னு ஆசைப்பட்ட வந்தனா. வாங்க உட்காருங்க. எந்த பிரியாவால் அவன் பாதிக்கப்பட்டானோ அதே பிரியாவை மறுபடியும் பார்த்ததுனால எமோஷனோட எக்ஸ்ட்ரீம் லெவல்கே போயிட்டான். அதனால அவன் மூல நரம்பெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. அடிக்கடி வர்ற வழி இப்போ பெர்மனன்ட் ஆயிடுச்சு. இனிமே முன்ன மாதிரி நடமாடவும் முடியாது, உடனே சாகவும் முடியாது. இப்படியே வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒருவேளை அவன் உன்னை பார்த்தான்னா மனசுலவில் ஏதாவது முன்னேற்றம் வரும்னு நாங்கள் நினைக்கிறோம். நான் இப்போ வேல்முருகனை பார்க்கலாமா? Thank you.
வந்துட்டீங்களா? என்ன உங்களுக்கு பிடிக்குமா? உண்மையிலே என்ன பிடிக்கும்னா எனக்காக ஒண்ணு பண்ணுவீங்களா? பத்து பாஞ்சு பேரு சுத்தில வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கு. என்னால வழிய தாங்க முடியல. என்ன கொண்டு நாட்டில் மர்சிக்கல் நீங்க பண்றதுக்கு அனுமதி கிடையாது. கருண கொலைங்கிறது நம்ம நாட்டில் சட்டப்படி குற்றமா இருக்கலாம். ஆனா ஒரு உயிர் அவஸ்தையோட துடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கொடுத்தோம் ஒரு வகையில குற்றம் தானே? ஒவ்வொரு நிமிஷமும் வேதனையோட உலகத்துக்காக போராடிட்டு இருக்கிற பேஷண்ட் கருண் கொலை பண்றது தப்பு இல்லையா டாக்டர்? சந்தோஷம் நீங்க இப்போ அதே சந்தோஷத்தோட போறேன்.